யார்கிட்ட சொல்லிட்டு தான் டென்னர் மாற்றினீங்க, 25 60. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்களுக்கு ஹவுசிங் லோன் எடுத்தப்போ நடந்த சீட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உண்மையாலுமே நான் வந்து லைக்குக்காகவோ ஷேர்க்காகவோ வியூஸ்க்காகவோ ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு நடந்த நாங்கள் ஏமாந்த மாதிரி வேறு யாருமே ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. 3 இயர்ஸ் பேக் வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து நாங்கள் லோன் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிப்புட்டட் பேங்க்கில் தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து டாக்குமெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு 20 to 30 days வந்து எங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகி அந்த வீடு வாங்கணும், இல்லைனா அந்த வீடு வந்து கையிலிருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, சரி டாக்குமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற பேங்க்கில் வாங்கிட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். சரின்ட்டு ஓகேன்ட்டு பிஎன்பியில் போயிட்டு அப்ரோச் பண்ணி எல்லாமே லோன் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறந்தான் ஒரு வில்லன் என்னென்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறக்காக ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். ஸ்டேட்மெண்ட் கேட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்த அப்புறம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னென்னா நான் வந்து இஎம்ஐ வந்து பர் மந்த் வந்து 27710 வந்து பே பண்ணிகிட்ருந்தேன், 27,000+ வந்து பே பண்ணிகிட்ருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் கட்டுற அமௌண்ட்டு யூஸ்வலி வந்து பேங்க்கில் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ லோன் எடுத்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டுற கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மினிமம் அமௌண்ட்டு வந்து பிரின்சிபலுக்கும் போயிட்டுருக்கும். அதுதான் வந்து யூஸ்வலி எல்லா பேங்க்லையும் நடக்கிறது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வேறு என்னென்னா இந்த பேங்க்கில் எப்படி இருக்குன்னா, நம்ம கட்டுற ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுது. அதே எவ்வளோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. 27,710 rupees நான் கட்டுறதுல வெறும் 100 rupees மட்டும்தான் பிரின்சிபலுக்கு போகுது, பாக்கி எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டில். எனக்கு அப்படியே அந்த ஒரு வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா, இவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து 1 to 18% வரைக்கும் இவங்க வந்து ஒரு மாதத்தில் எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்மளோட அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்லுக்கு அதிகமாகவும் பிரின்சிபல்லைக்கு கம்மியாகவும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு எந்த இன்டிமேஷனும் தர மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ மேபி ஃப்ளக்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படின்னா இவ்வளோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்ல, கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் எடுத்தப்போ 7+ இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மந்த்லியே 8, 8.65, 9 அந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் நிறைய டைம் அந்த ஒரு மாதத்துலேயே அவ்வளோ டைம் மாற்றிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அதனால என்னாச்சுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் போகிற அமௌண்ட் அதிகமாகிட்டு பிரின்சிபலில் வந்து வெறும் 100 rupees போயிருக்கு ஒரு மாதம். அப்போ நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணேன்னு பார்த்தப்பவே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது மேபி ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வேணும்னு சொன்னப்போ நான் கால் பண்ணி கேட்டேன், எப்படி வந்து எனக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆப் இருக்குது, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பாத்தில் போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா டைரெக்டாக பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கே போயிட்டு இது மாதிரி இதுதான் வந்து என்ன ஹவுசிங் லோனு, எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஃபைல் பண்ணும், டேக்ஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு எடுத்து தந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இது என் பேர் தானா, இது என் அக்கௌண்ட் நம்பர் தானா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா போன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த வருஷத்துக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ளக்சுவேட் ஆகி ஆகி எனக்கு வந்து 27710 என்னோடய இஎம்ஐ, ஆனால் வந்து மாதம் ஒரு வருஷத்துலேயே 4000 rupees மட்டும்தான் வந்து என்னோடய பிரின்சிபலுக்கே போயிருக்கு, பாக்கி நான் கட்டின எல்லா அமௌண்ட்டுமே வந்து இன்ட்ரெஸ்டில் தான் போயிருக்கு. இது வந்து எந்த இன்டிமேஷனுமே அவங்க தரல, மெசேஜ்லேயோ அல்லது மெயில்லேயோ எதுவுமே தரல. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க தானே, அப்போ நீங்கள் வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இஎம்ஐயை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மாற்றிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டெனரும் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு எடுத்தது 60 இயர்ஸ் ஆகி
60 years மாறிடுச்சு. அப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம 60 வருஷம் டெனர் மாறினதை இவங்க இன்ஃபார்மே பண்ணல. இன்ட்ரெஸ்ட் மாறினது இன்ஃபார்ம் பண்ணலனாலும் சரி, ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் எடுத்த லோனோட 25 இயர்ஸ் டெனர் வந்து ஒரு 60 இயர்ஸா மாறுறப்ப அவங்க இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அது வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதே வந்து இது வந்து 25 இயர்ஸா வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இஎம்ஐ மாறும். இஎம்ஐ மாறினா நம்ம கண்டிப்பா ஆப்வியஸ்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஎம்ஐ அப்படியே வச்சுட்டு இயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதனால வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் கேட்டேன், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறியிருக்கு, அதுவும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் வந்து டெனரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுவுமே கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எப்படி இப்படி கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க? அமௌண்ட் டெபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்கல்ல, அக்கௌண்ட் இருந்து டிடெக்ட் ஆனப்புறம் மெசேஜ் வருது இல்லை? ஸோ இது எல்லாமே பண்ணுற உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். மொபைல் நம்பர் இருந்து, நம்ம வீட்டோட அட்ரஸ்லிருந்து, ஜிமெயில் ஐடியிலிருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணல. இஎம்ஐ டெனரை வந்து மாற்றிக்கிட்டாங்க 60 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டேன், சரி ஓகே நம்ம ஆன்லைனில் இப்படி வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண வரோம், சரி நம்ம பார்த்தோம், ஓகே கேட்குறோம். இதே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆன்லைனில், அவ்வளோவா யூஸ் ஆகாத நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்க இந்த மாதிரி லோன் எடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கூலாக தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து மெயில் ஐடியை அப்டேட் பண்ணலை அப்படின்னாங்க. சிஸ்டத்தை திருப்பி பார்த்தா அவங்க மெயில் ஐடி, நாங்கள் மெயில் கொடுத்துருக்குற ஐடி வந்து அதில் இருக்குது, என் ஃபோன் நம்பர் அப்புறம் எப்படி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஆட்டோமேட்டட் மெசேஜ் எனக்கு வருது, என்னோடய ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகலை அப்படின்னா அது. இதுக்கப்புறம் நான் நிறைய மெயில்ஸ் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து இருக்கிறனாலனாச்சும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் ஆகணும்ல, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் எனக்கு போகும். ஸோ அதனால சொன்னால் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்மே பண்ணலை, டெனர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் கண்டிப்பாக, எப்படி இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இவங்களை நம்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி ரேட் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது இல்லாமல் டெனரை வந்து நமக்கு சொல்லாமையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 25 60 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 60க்கு மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்ன பண்ணோம், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து என்ன சொல்கிறது, மே அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொடுக்குறப்பவே அவங்க என்னன்னாங்கன்னா, மெயில் அனுப்புங்க நீங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே, மெயில் தானே வேணும், இப்போவே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அப்போவே அங்கேயே உட்காந்து மெயில் டைப் பண்ணி இந்த மாதிரி ஹவுசிங் லோனு எனக்கு வந்து எஸ்ஓஏவும் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து மெயில் போட்டேன். மெயில் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னாங்கன்னா, 7 டேஸ்க்குள்ளே வந்துடும், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. வர்றப்ப ரெண்டு அப்ளிகேட்டுமே வரணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு வந்துட்டோம். 7 டேஸ் கழிச்சு ஃபோன் பண்ணப்ப வாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு போனோம். 7 டேஸ்க்கு அப்புறம் போனால், இல்லை இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் எடுக்கலை, நீங்கள் வந்து இன்னொரு 7 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. சரி ஒரு 15 டேஸ் கழிச்சு மறுபடியும் போனோம். அப்போ கேட்டோம் ரெண்டு அப்ளிகேஷன், ஏன்னா வந்து பாப்பா ரெண்டு பேர்ட்டையும் விட்டுட்டு போகணும்ல, ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுமே வருமா, இல்லை ஒருத்தர் வந்தால் போதுமா, நீங்கள் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்தப்பளும் வேணான்ட்டீங்க, நான் லீகலாக எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு. அப்போ என்னன்னாங்கன்னா, சரி ஓகே ஒரு அப்ளிகன்ட் வாங்க, ஒரு அப்ளிகன்ட்ல லெட்டரும் சைனும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து லெட்டரும் சைனும் கொண்டுட்டு போனாங்க. போனப்போ மறுபடியும் என்னன்னாங்க, 15 டேஸ் கழிச்சு வந்தப்போ இன்னும் ரெடி ஆகலை, நாங்கள் வந்து மெயில் பண்ணுறோம், ரெடி ஆகிட்டா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து கலெக்ட் பண்ணி, மீன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 7 நாள் கழிச்சு மறுபடியும் போகிறோம். இது நடுவில் நிறைய மெயில் கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும், செம்ம டென்ஷன் ஆகிட்டோம். என்னன்னா எங்களுக்கு என்ன ஆகுதுங்கன்னா,
இப்போ நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை பார்த்தோம், ஓகே இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, இவ்வளோ பிரின்சிபலில் போயிருக்கு, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனவங்க அல்லது இந்த ஆன்லைனே யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோவா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்க. 25 வருஷத்துக்கு போட்டிருந்ததா 60 ஆக்கிட்டானுங்க. அப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும், ஓகே 25 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம லோன் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷத்தையும் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதை வந்து அப்படியே ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டோம் அவங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் லோனை வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நான் வந்து இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ பேங்க்கிலிருந்து கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கும், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரியெல்லாம் யோசிப்போம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா, டெனரில் ஏதாவது மாற்றி, ஈவன் அது நல்ல ரிப்யூட்டட் பேங்காக இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிஎன்பியில் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டாம், ஏன் வந்து நம்மளே போய் விழுணும். ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடு வாங்குறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபினான்ஸோ பேங்க்ஸில் வந்து போயிட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நான் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு அந்த டைம் ஆஃப் ப்ரெஷர் இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த 1 வீக்கு நம்ம ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 27 சொல்கிறப்ப மோஸ்ட் ப்ராபலி ஒரு 2 லேக்ஸுக்கு பக்கமாக நம்ம பே பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு மந்த்தும் நம்ம வந்து ஹவுசிங் லோனுக்கு மாற்றி வச்சுட்டு பாக்கி இருக்கிற சேலரி வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி போவோம். ஸோ அந்த டைம் நம்ம யோசிக்கிறது எப்படின்னா, வேண்டாம் ஹவுசிங் லோனுக்காக போடலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு ஒரு ஹவுஸ் இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி மிச்சம் பண்ணி நம்ம மற்ற செலவெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் அப்படியே சுத்தமாக வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த டைம். ஸோ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு அந்த டைமே ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி பேங்க்கில் யாராவது எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ளோட்டிங் வந்து அப்ரூவ்டு, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிளியராக அவங்கக்கிட்ட ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் எடுங்க. டாக்குமெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த பேங்க் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கிற பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. ஏன்னா நீங்கள் வாங்க போகிற வீடு வந்து ஃபுல்லாக அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சு கன்ஃபார்மாக ஒரு 100% வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. இது ப்ராப்பர்ட்டி எப்படி 25 வருஷம் முன்னாதாரத்துலேருந்து செக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பயங்கர பக்காவாக இருக்கும். நீங்கள் அடுத்தது அக்கத்து சேல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சேல் பண்ணலாம், எந்த ஒரு லீகல் இஷ்யூஸும் வராது. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக எல்லாம் வெரிஃபை பண்ணுற பேங்க்லேயே வந்து நீங்கள் பார்த்து வீடுங்க. அதுதான் வந்து என்னோட சஜஷன்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை, இது உங்களோட இஷ்டம். ஆனால் வந்து யாராவது வீடு எடுக்க போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மட்டும் விடுங்க. அட்லீஸ்ட் இந்த பேங்க்கோட பேர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஏன்னா அதனால வேறு யாராவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது கான்ஷியஸாக வந்து அந்த பேங்க்கில் வந்து இப்போ இந்த பேங்க்கில் ஹிடன் சார்ஜஸ் இருக்குது, ஸோ பி கேர்ஃபுல் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க வீடியோ பார்க்குறப்ப, ஸோ ஓகே இந்த பேங்க்கில் நம்ம இது எடுக்கிறப்ப இது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதை மட்டும்தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவை நம்ம ரொம்ப சீரியஸாகவே கொண்டு போயிட்டோம். சரி, அடுத்த வீடியோ நம்ம ஹாப்பியாக கொண்டு வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.